தங்கராஜு, விஜய் ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறேன். நான் 5 வருஷமாக சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கேன். மொத்தம் வந்து ஸ்டென்டிங் இருக்கிறது எல்லாமே 220 பேர் இருக்காங்க. இதில் வந்து நான் ஒரே மாஸ்டராக நான் இயக்கிக்கிட்டு இருக்கேன். எந்த ஒரு சைட் எஃபெக்ட் இல்லாமல் தெளிவான சாப்பாடு, போஸ்ட் தோசை சாப்பாடு போகிறேன். இதில் வந்து என்னென்னா, மாவில் வந்து ஒரு ஓவர ஊற வச்சாலோ ரேஷன் அரிசி கலந்தாலோ குளிக்கும். அதனால் தரமாக உளுந்தும் அரிசியும் பராபரம் போட்டால் அது நல்ல விதமாக நல்ல முருகலாக சாஃப்ட்னஸாக நல்ல கலராக கிடைக்கும். எந்த கலப்படமும் இல்லை. உளுந்து அரிசி மைதா கீதா எதுவுமே கலப்படம் கிடையாது. வெந்தயம் போடுவோம். இதுதான் இப்போ நான் ஒரு ரோஸ்ட் போடுறேன் பாருங்க. க்யூப் கோல்டு வின்னர் ஆகும். இப்போ நான் வந்து ஒரு ஃபுல்லாக ரோஸ்ட்டு போடுறேன். இதெல்லாம் நான் ஹாஸ்டலில் செஞ்சு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஆனியன் ரோஸ்ட் போடுவேன், ரவா தோசை போடுவேன், புதினா தோசை, பொடி தோசை, மினி ஊத்தாப்பம், இத்தனை வெரைட்டிஸும் இந்த ஹாஸ்டலில் நான் கொடுத்துக்கிட்டுருக்கேன். அது என்னோட முதலாளி சப்போர்ட். ஃபுல்லு எவ்வளோ வெரைட்டிஸ் நல்லா கொடுக்கணுமோ அந்த மாதிரி தரமாக கொடுப்பான்னு சொல்லி அவர் தேவையில் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். கையாட்டுங்க. இப்ப நான் ஃபுல்லா கண் தோசை போடுறேன். தோசை அந்த கண்ணில் ஒரு நேரத்தில் 4 பேர் ஒரு தோசை ஆஃப் பண்ணுங்க. உண்மையிலே ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி.